வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் மதிநேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சினி சிவஞானம். ஆகஸ்ட் மாத இறுதியில் பாடசாலைகளை மீள திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளினதும் கல்வி மற்றும் கல்விசாரா உத்தியோகத்தர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் பின்னர் சுகாதார அமைச்சின் அனுமதியுடன் திட்டமிட்ட அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத இறுதியில் பாடசாலைகளை மீள திறக்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கும் முகமாக தற்போது தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் இன்று வரை 97% ஆசிரியர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். தென் மாகாணத்தில் 83% ஒவ்வா மாகாணத்தில் 68% வடமேல் மாகாணத்தில் 58% வடக்கு மாகாணத்தில் 57% ஆசிரியர்களுக்கும் கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. வடமத்திய மாகாணத்தில் 56% சப்ரகமுவம் மாகாணத்தில் 52%, மத்திய மாகாணத்தில் 42%, கிழக்கு மாகாணத்தில் 27% ஆசிரியர்களுக்கும் மேற்படி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதய கம்பன்விலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இன்று இடம்பெறுகின்றது. எரிசக்தி அமைச்சர் உதய கம்பன்விலவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நாடாளுமன்றில் ஆரம்பமாக உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் 44 உறுப்பினர்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்திட்டுள்ளனர். இன்று ஆரம்பமாகியுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதமானது நாளைய தினமும் இடம்பெறவுள்ளது. பிரேரணை மீதான வாக்கெடுப்பு சபையில் கோரப்பட்டால் நாளைய வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராகவே ஆளும் கட்சி எம்பிக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற போது தீர்மானிக்கப்பட்டது. நெருக்கடி நிலைமைகளுக்கு கடந்த நல்லாட்சி அரசாங்கமே காரணம் என அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளுக்கு நல்லாட்சி அரசாங்கமே காரணம் என அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று அமைச்சர் உதய கம்பன்விலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குற்றம் சாட்டினார். நாம் ஒன்று எதிர்கொள்ளும் நெருக்கடி நிலைமைகளுக்கு கடந்த நல்லாட்சி அரசாங்கமே காரணம். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டை நாசமாக்கிவிட்டு இன்று மோசமான நாட்டையே எமது கைகளில் ஒப்படைத்துள்ளனர். அமைச்சர் கம்பன்விலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை சபைக்கு கொண்டு வந்துள்ள எதிர்க்கட்சியினர் பிரேரணியை முறையாக முன்வைக்க தெரியாது தடுமாறுகின்றனர். அனுபவம் மிக்க சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கும் எதிர்க்கட்சியினரால் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணியை முறையாக முன்வைக்க முடியாதுள்ளது. இதில் ரணில் விக்ரமசிங்கே சில திருத்தங்களையும் கொண்டு வருகிறார். இவர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எமக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டுவரும் இவர்கள் தங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்காது போனது ஏன் என்பதையும் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த வேளை எதிர்க்கட்சியினரை கைது செய்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை தொடர்பில் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சுமத்திய அமைச்சர் சரத் வீரசேகர நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த தார்மீக உரிமையும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்த ஜயபாபேவர்தன தலைமையில் கூடிய போது பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து சிறப்பு குற்றொன்றை முன்வைத்து முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றி அமைச்சர் சரத் வீரசேகர ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்து கொண்டு அரசியலமைப்புக்கு முரணான காரியாலயங்களை அமைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்தபோது உறுப்பினர்களின் சிறப்புரிமை தொடர்பில் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை எனவும் குறிப்பிட்டார்.
read the earth in May at that time. So the thing is this, I think yaar kisima sadaacharaatmaka aithiyak naha mantri unge aithiya gana katha ka மக்களிடம் வரி அறவிடுவதன் மூலம் இந்நாட்டின் கடன்களை செலுத்த முடியும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். மக்களிடம் வரி அறவிடுவதன் மூலம் இந்நாட்டின் கடன்களை செலுத்த முடியும் என தெரிவித்துள்ள அமைச்சர் பந்துல குணவர்தன கடன்களை செலுத்துவதற்கான நிதியை பிரதமர் வீட்டிலிருந்து எடுத்து வர முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று அமைச்சர் உதயன் கம்பன் விளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கையிருப்பு நெருக்கடி மற்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். இதன்போது மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதென்றாலும் அதனையும் மக்களின் வருகையிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. 2020 வரிகளின் மூலமாக 1216 பில்லியன் ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அதே ஆண்டில் அரசு துறை ஊழியர்களுக்கு கொடுப்பனவாக 1015 பில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறான நெருக்கடி நிலையிலேயே நாம் உள்ளோம். இதற்கு மேலதிக அரசு கடன்களை செலுத்த முடியாது, கடனுக்காக வட்டி செலுத்த முடியாது. நெருக்கடி நிலையிலே 2020 எதிர்கொண்டு வருகின்றோம். சர்வதேச கடன்கள், தேசிய கடன்கள், அதற்காக வட்டிகளை செலுத்த பல பில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் மக்களின் பக்கம் தீர்மானம் எடுக்க முடியாது. இந்த கடன்களுக்கான பணத்தை மக்களிடம் இருந்தே அறவிட வேண்டியுள்ளது. மாறாக பிரதமர் வீட்டிலிருந்து கொண்டு வர முடியாது. உதய கம்பன் விளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்கும் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினு ரோதராலிங்கம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதய கம்பன் விளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் அமைச்சர் உதய கம்பன் விளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழர்கள் காணாமலாக செய்யப்பட்டதைப் போல வெகு விரைவில் இந்த அரசாங்கமும் மக்களால் காணாமலாக செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டார். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. எதிர்கட்சியிலே இருக்கின்ற பெரிய கட்சி என்ற ரீதியிலே இந்த மக்கள் மிகவும் இந்த எரிபொருள் விலையேற்றத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் ஆதரவை தர கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேதான் என்று இருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு இந்த பாராளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்பட்ட 42வது ஆண்டு நிறைவு நாளாக இருக்கின்றது. 1979 ஜூலை இதே நாள் 19ஆம் தேதி வடகிழக்கிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கல்குடா தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கே டபிள்யூ தேவநாயகம் மூலமாக அவரை அந்த அரசாங்கம் அன்றைய அரசாங்கம் நீதியமைச்சராக்கி தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட மிக கொடிய ஒரு பயங்கரமான இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த சபையிலே ஒரே நாளிலே இரவோடு இரவாக நிறைவேற்றப்பட்ட இந்த கரிய நாளை நாங்கள் இங்கே நினைவுகூர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் தமிழ் பேசும் சிறுபான்மையினம் அடக்கி ஒடுக்கப்பட்டது அல்லது கைது செய்யப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ப அந்த கொடிய துயர வரலாற்றை கடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அரசாங்கம் சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த முயற்சியை இன்று செய்து கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தனியொரு நபருக்கானதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் என்று இந்த பிரேரணையை எதிர்த்து நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. விரைவிலே எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழினம், தமிழ் இளைஞர்கள் கடந்த காலங்களில் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு நிலைமைதான் இன்று இந்த அரசாங்கத்திற்கும் இந்த ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களினால் இந்த அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அமைச்சர் கம்பன் பிளவுக்கு எதிராக இன்று பாராளுமன்ற சுட்டுவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
எரிபொருள் விலையை உயர்த்திய கவர்மெண்ட் பிளவை வெளியேற்றுவோம் என தெரிவித்து பாராளுமன்ற சுற்றுவட்ட வளாகத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருள் விலையை உயர்த்திய கவர்மெண்ட் பிளவை வெளியேற்றுவோம், நிவாரணத்தை குறைத்து நாட்டுகளுக்கும் ஒடுக்குமுறை அரசாங்கத்தை விரட்டுவோம் என்னும் கருப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பாராளுமன்ற சுற்றுவட்ட வளாகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமை தாங்கியதோடு ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் அதிகரித்த எண்ணெய் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோர் வலியுறுத்தினர். உயர்தர பரீட்சை நடைபெறும் திகதி தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 திகதி இடம்பெறும் என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 15 திகதி முதல் டிசம்பர் மாதம் 15 திகதி வரை நடைபெற உள்ளதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் இல்லத்தில் வீட்டுப் பணிப்பினாக பணிபுரிந்து தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் உயிரிழந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ரிஷாத் பதியுதீனுடைய இல்லத்தில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்து தீக்காயங்களுக்குள்ளாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சிறுமி தொடர்பான விசாரணைகளை பொரளி போலீசாருடன் இணைந்து கொழும்பு தெற்கு சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு முன்னெடுத்து வருகின்றது. சிறுமியை பணிக்கு அழைத்து வந்த நபரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. உயிரிழந்த சிறுமியின் தாய் மற்றும் ரிஷாத் பதியுதீனுடைய மனைவியின் தந்தை தாய் ஆகியோரிடமும் நேற்று வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அத்தோடு பொதுமக்கள் நெருங்கிய உறவினரின் மரணம் அல்லது மருத்துவ தேவைக்காக மாத்திரம் மாகாணங்களுக்கிடையில் பயணிக்கலாம் என்றும் இதன்போது உரிய ஆவணங்கள் அல்லது இரத்தனியல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் சுகாதார சேவைகள் பணியாளர்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் சுகாதார சேவைகள் பணியாளர்கள் மற்றும் பரிசோதகர்கள் ஆகிய தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கான மேலதிக நேர கொடுப்பினவை வழங்கக் கோரி இன்று அடையாள பணி பகிஸ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை குறித்த பணி பகிஸ்கரிப்பு போராட்டம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் தமக்கு கடந்த 2020 ஆண்டு செப்டம்பர் நவம்பர் மற்றும் இவரிடம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கான மேலதிக நேர கொடுப்பினவை மட்டுப்படுத்தி 60 மணித்தியாளங்கள் மாத்திரம் வழங்கியிருந்தார்கள் என்றும் 60 மணித்தியாளங்களுக்கு மேலதிகமாக பணியாளர்கள் மேற்கொண்ட நேரங்களுக்கான கொடுப்பினவை இதுவரை காலமும் தமக்கு வழங்கவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பாக பல தடவைகள் எழுத்து மூலமாகவும் தொழிற்சங்க அடிப்படையிலும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து வைத்தியசாலையில் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மன்னார் மாவட்டத்தை தவிர வடக்கில் உள்ள ஏனைய மாவட்ட வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற பணியாளர்களுக்கான மேலதிக நிர கொடுப்பினவு முழுமையாக வழங்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். கடந்த 2 எங்கள் நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதி பணிப்பாளருக்கு அனுப்பியிருந்தோம். எங்களுக்கு சரியான முடிவு வந்து 9 தர சொல்லியும் அவ்வாறு தராத சந்தர்ப்பத்திலே தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபடுவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் அதற்கும் காது கொடுக்காமல் எங்களை ஓரவஞ்சனையாகத்தான் இந்த வைத்தியசாலையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய பிரேவ் வண்டி அம்புலன்ஸ் டியூட்டி செய்கிற பணியாளர்கள் இரவு பகல் பாராது கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டதற்கு எங்களிடம் வைத்தியசாலையிலே
ஆலனி பற்றாக்குறை காரணம் என்று சொல்றாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் ஆலனி உண்மையிலே பற்றாக்குறை தான். இருந்தாலும் எங்களுக்கு சேர வேண்டிய நாங்கள் செய்த மேலதிக நேர கொடுப்பனவை எங்களுக்கு தந்தால் இன்னும் மேலதிகமாக நாங்கள் செய்வதற்கு எங்களது பணியாளர்கள் தயாராக இருக்கின்றோம். நாட்டில் நீதிமன்ற விசாரணைகளை துரிதப்படுத்த நீதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் நீதிமன்ற விசாரணைகள் தாமதமாகுவதை தடுப்பதற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நீதிமன்றங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 112 நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 125 அதிகரிக்கப்பட்டுள்ளது. வழக்குகள் கூடுதலாக தேங்கியிருப்பதனால் இவற்றை விரைவில் விசாரித்து அதன் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவின் அறிக்கை நீதித்துறை அமைச்சர் அலிசப்டியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. போசா சிறைச்சாலையில் 51 கைதிகளுக்கு கொரோனா தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. பூசர் சிறைச்சாலையில் மேலும் 51 கைதிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. குறித்த சிறைச்சாலையில் 56 கைதிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே 51 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களில் 34 கைதிகளை அங்குனகொள பேலஸ் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு 17 பேரை பூசர் சிறைச்சாலையிலேயே தனிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இனம் காணப்பட்ட 51 தொற்றாளர்களுடன் பூசர் சிறைச்சாலையில் இனம் காணப்பட்ட எண்ணிக்கை 768 உயர்வடைந்துள்ளதாக காலி மாவட்ட சுகாதார சேவைகள் காரியாலயம் தெரிவித்துள்ளது. முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப முடிவு தேதி நீடிக்கப்பட்டுள்ளது. முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப முடிவு திகதி நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வருடத்துக்காக முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப முடிவு திகதி எதிர்வரும் 31 திகதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் குறித்த விண்ணப்ப முடிவு திகதி ஆகஸ்ட் 7 திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நீர்நிலையிலிருந்து 600 வரையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பெண்ணங்கண்டி பகுதியில் நீர்ப்பாசன கால்வாயில் 600 சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இரணிமடுக்குளத்திலிருந்து விவசாய வயல்நிலங்களுக்கு நீர் திறந்துவிடப்படும் பிரதான வாய்க்காலில் பெண்ணங்கண்டி பகுதியில் உள்ள நீர்த்தடுப்பு ஏற்படுத்தும் துருசு பகுதியிலேயே சடலம் அடையாளம் காணப்பட்டது. சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு கிழக்கில் 3,5,418 பேர் ஒரு தடவையேனும் கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நேற்று வரை தடுப்பூசி ஏற்றியவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 3,5,418 பேர் ஒரு கட்டத்துக்கான தடுப்பூசியையேனும் பெற்றுள்ளார்கள். இவற்றில் வடக்கு கிழக்கில் 1,30,186 பொதுமக்கள் இரண்டாம் கட்டத்துக்கான டோஸையும் பெற்றுள்ளனர் என தரவுகள் தெரிவிக்கின்றன. 30 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நாடு முழுவதும் தடுப்பூசி ஏற்றப்பட்டு வருகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் 184,161 மக்கள் அவர்களின் ஒரு கட்டத்துக்கான தடுப்பூசியை எண்ணம் பெற்றுள்ளார்கள். இதில் 57,375 வடக்கு மாகாண மக்கள் இரண்டு கட்டத்துக்கான டோஸையும் பெற்றுள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களில் 121,257 பேர் ஒரு கட்டத்துக்கான தடுப்பூசியை எண்ணம் பெற்றுள்ளார்கள். இதில் 72,811 மக்கள் இரண்டாம் கட்டத்துக்கான டோஸையும் பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கான முச்சக்கரை வண்டிகளை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் போலீசாரின் சேவைகளை இலக்குப்படுத்தும் நோக்குடன் அரசினால் போலீஸ் நிலையங்களுக்கு முச்சக்கர வண்டிகள் வழங்கப்படுகின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கான முச்சக்கர வண்டிகளை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண மூத்த பிரதி போலீஸ் மாதிப்பர் ஜெகத் பலிகக்கார் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வைத்து போலீஸ் நிலையங்களுக்கென வழங்கப்பட்ட முச்சக்கர வண்டிகளை வழங்கி வைத்தார். இதன்போது உரையாற்றிய அவர், வடக்கில் கொரோனாவை கட்டுப்படுத்த சுகாதார பிரிவினருக்கு ஒத்துழையுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். இன்று முச்சக்கர வண்டி வழங்கப்பட்டமைக்கு இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கும் தமக்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக போலீஸ் நிலையங்களில் இந்த வாகன பிரச்சினையானது நீண்டகாலமாக காணப்பட்டது. அந்த வாகன பிரச்சினைகளை தீர்க்கும் முகமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் குறித்த வேலைத்திட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள கொரோனா நிலைமை மற்றும் ஏனைய பொதுமக்களுக்கு சேவை வழங்க போலீஸ் நிலையங்களில் வாகன தட்டுப்பாடு பெரும் பிரச்சினையாக காணப்பட்டது.
அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்றைய தினம் கிட்டியுள்ளது. ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களுக்கும் இரண்டு முச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக திறக்கப்பட உள்ள போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த முச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எதிர்வரும் காலங்களில் போலீசாருக்கு மோட்டார் சைக்கிள் மற்றும் தேவையான வாகனங்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் போலீஸ் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றது. முச்சக்கர வண்டிகளை பாவிக்கும் போலீஸ் உத்தியோகர்கள் அதனை சரியான முறையில் நீண்ட காலம் பாவிக்கக்கூடியவாறு பாவிக்க வேண்டும். பொதுமக்களுக்கான சேவை வழங்குவதற்கு வாகனங்களை பயன்படுத்தி போலீஸ் உத்தியோகர்கள் திறமையாக செயல்பட வேண்டும். தற்போது நாடுபூராகவும் கோவிட் நிலைமை சற்று அதிகமாக காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் கடந்த சில நாட்களில் சில பகுதிகள் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே தென்மாகாணத்தில் தான் கடமையாற்றிருந்தேன். வடக்கு மாகாணத்தில் நான் கடமையேற்ற பின் பருத்தித்துறை மற்றும் மேனிய சில பகுதிகள் வடக்கு மாகாணத்தில் முடக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தலின்படி சில வேலைத்திட்டங்கள் போலீசாருடன் இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது. எனவே பொதுமக்கள் சுகாதார பிரிவினருக்கு பூர்ண ஒத்துழைப்பினை இந்த காலப்பகுதிகளில் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். මේ ප්‍රදේශයේ කොවිඩ් රෝගීන් වාර්තා වීම ඒ වගේම නිරෝධායන කටයුතු අපි මේ පොලිස් නිලධාරීන් නිරෝධායන කටයුතු තමයි අපේ මූලිකත්වය කියන පොලිසිය කටයුතු කරන්නේ. ඒ කටයුතු අපි හොඳින් සිදු කරනවා. අපිට ඒ සඳහා සෞඛ්‍ය බලධාරීන් විශේෂයෙන්ම සහයෝගය ලබා දෙනවා. මොඩර්නා தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஐந்தாவது கோவிட் தடுப்பூசியான மொடர்னா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்தும் பணி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் 10,088 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினத்தில் மாத்திரம் 71,674 பேருக்கு சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்று 10,816 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இதுவரை 385,885 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 1,713 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசி ஏற்றப்பட்டதுடன் இதுவரை 159,081 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 14,464 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 960 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்ட நிலையில் இதுவரை 46,753 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள சீன பிரஜைகள் 2,865 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளது. 2,435 பேருக்கு இரண்டாவது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர ஆணையாளரை பதவி நீக்குமாறு மாநகர முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு மாநகர ஆணையாளரின் சேத்திரமியற்ற நடவடிக்கை மற்றும் ஊழல் மோசடிகள் காரணமாக மாநகர மக்களுக்கான சேவைகள் தடைப்பட்டு வருவதாக தெரிவித்து அவரை பதவியிலிருந்து நீக்குமாறு மாநகர முதல்வர் ரோசி சேனநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேல்மாகாண ஆளுநர் ஏ ஆர் மார்ஷல் ரொஷான் குணதிலக்கவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பில் மாகாண ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்துக்கு அமைய கொழும்பு மாநகர சபை ஆணையாளர் பதவிக்கு கடந்த 2021 தேதி உங்களால் நியமிக்கப்பட்ட ரொசானி திசாநாயக்கவின் செயற்பாடுகளால் கொழும்பு மாநகர சபையின் அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளும் தடைபடாமல் இருப்பதற்கும் கொழும்பு மாநகர சபை காரியாலய உறுப்பினர்கள் தைரியமற்று அசௌகரியங்களுக்கு ஆளாவதை தடுப்பதற்காக கொழும்பு மாநகர சபையின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் பெரும்பாலானோர்களின் கோரிக்கை அமைய இது தொடர்பாக கலந்துரையாட பல தலைவர்கள் சந்தர்ப்பம் கோரியிருந்தோம். என்றாலும் இதுவரை அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. கடந்த 2 வாரங்களாக நகர ஆணையாளர் தனது கடமை மற்றும் பொறுப்புகளை தட்டி கழித்து தாந்தோன்றி தடுமாக மாநகர சபை அதிகாரிகளை மன அழுத்தங்களுக்கு ஆளாக்கி சபையின் நடவடிக்கைகளுக்கு தடைகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். அதனால் சபையின் பொறுப்புகளையும் முறையாக நிறைவேற்ற தவறிய என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிராக முறையான ஒழுக்காற்று விசாரணையொன்றை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் நகர ஆணையாளர் பதவிக்கு தகுதியான அதிகாரி ஒருவரை நியமிக்கவும் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகருக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்ட இவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொழும்பு துறைமுக நகருக்குள் அத்துமுறை நுழையும் உட்பட்டு சீன நாட்டவர் ஒருவர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் அதிவேக நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனத்தில் கடமையாற்றி வந்த சீன நாட்டவர் ஒருவர் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த நால்வரை கொழும்பு துறைமுக நகருக்குள் அழைத்து செல்ல முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துறைமுக நகருக்குள் நுழைவதற்கான நடைமுறைகளை மீறியமை தொடர்பில் குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார். 5 சந்தேக நபர்களும் இன்று கொழும்பு புதுக்கடி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளிப்பின்போது 3009 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளிப்பின்போது 3009 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கைதானவர்களில் பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்ட 645 பேரும் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குறித்த சுற்றிவளிப்பின்போது மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 580 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கல்வி அமைச்சரை சந்திக்க உள்ளனர். கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மற்றும் இணையவழி கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நாளை இடம்பெற உள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் மஹிந்த ஜெயசிங் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனில் எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா கொழும்பு ராணுவ தலைமையகத்துக்கு இடமாற்றலாகி சென்றுள்ளார். கொழும்பு ராணுவ கட்டளை தலைமையகத்தில் கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு இன்று காலை சுபவேளையில் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியாக பலாலி ராணுவ கட்டளை தலைமையகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கையின் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.